இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இந்த இன்றைக்கு கிளாஸ் வந்து 8ஆம் நாள் கிளாஸ். இன்றைக்கு பெட்ஷீட் கேட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுகள் முழு உயரம் 23 ப்ளஸ் 1.5 சேர்த்து 25 தையல் அதெல்லாம் சேர்த்து 24 வருது. நான் கொஞ்சம் கூடவா விட்டு 25 எடுத்துக்கிறேன். அது மார்பு சுற்றளவு 23 ரெண்டு தையலோட வழிவிட்டு 25, ஆம்கோல் வளைவு 8, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுமன்றதுக்காக. அடுத்தது கழுத்திறக்கம் 3x5, பின்னுக்கு 2, தோல்பட்டி அகலம் 4.5, கையிறக்கம் 7, மடிச்சு தைக்கிறதுக்கு எல்லாம் விட்டு 7.5. அடுத்த கையின் சுற்றளவு இவ்வளவு எடுத்துட்டு இப்போ அதோட படம் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இது வந்து பின்பக்கத்துக்கான படம் மட்டும்தான். இது கீழே நாங்கள் காட்டுறது தான் முன்பக்கத்துக்கு வரும். முன்பக்கத்துக்கு நாங்கள் அந்த ஃப்ளீட் பிடிப்போம் தானே, அப்போ அதுக்கு கொஞ்சம் அந்த முன்னுக்காக இடம் விட்டு தான் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டம். இது வந்து கொஞ்சம் கிளாஸ் வந்து ஒரு 15வது கிளாஸ் அப்படி தான் இந்த இது வந்து போடணும். ஆனால் நான் வந்து இப்பயே போடுறேன். இது ஒரு ஆர்டர் வந்த வழியாக நான் தைச்ச வழியாக அதை இப்போ உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ துணியை வந்து மற்றபடி நாங்கள் வெட்டிக்கல 4 இதை ஃபோல்டாக மடிச்சிருப்போம். இது வந்து 2, அதாவது பின்பக்கத்துக்கு மட்டும்தான் நாங்கள் இப்போ வெட்டுறோம், முன்பக்கத்துக்கு வெட்டையில. அப்போ எல்லாத்தையும் நான் இப்போ கழுத்து ரக்கம் மார்பு சுற்றளவு எல்லாத்தையும் நான் இப்போ குறைக்கிறேன். தோல்பட்டியாகலாம் 4.5 குறைச்சி போட்டு முழு உயரம் 25, அதே மாதிரி அடுத்தது கையின் சுற்றளவு 8, மார்பு சுற்றளவு 12-13 எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி குறித்து கையின் வளைவு கொடுத்து குறி போட்டு இது வந்து பின் பக்கம் மட்டும்தான் இப்போ நான் வெட்டுறேன். இப்போ சைட்டை வந்துட்டு நாங்கள் அந்த இடுப்பு இந்த அந்த ஒடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து விட தேவையில்லை. பெட் செக்கேட் அப்படி என்ன வழியாக இது நம்மளாக ஃப்ரீயாக போடுறது தானே. இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க போடுறது. மற்றது இதை நாங்கள் கொஞ்சம் ஸ்டைலாக நாங்கள் தைச்சமெண்டா இது நைட் ட்ரெஸ்ஸாகவும் நாங்கள் போடலாம். இப்போ அந்த பின்பக்கத்துக்கு நாங்கள் வெட்டின இதையே அப்படியே முன்பக்கத்துக்கு கொஞ்சம் அந்த 5 இன்ச் அளவு, உங்களுக்கு ஃப்ளீட் வந்து கூடவா வேணுமெண்டு 6 இன்ச் அப்படி எடுக்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு 5 இன்ச் அளவுக்கு முன்னுக்கு அந்த நம்பிட்டுருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னுக்கு வெட்டு தான் விட்டுறேன். அதை அடிட்டு பிறகு அந்த கையின் வளைவில் இருந்து 5 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு முன்னுக்கு 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் சொல்கிறதுல விட பார்க்கவே வடிவாக விளாங்கும். அப்படி விளாங்க இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்பீடில் ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி போட்டு பாருங்கள், வடிவாகவே விளாங்கும். இப்போ அது ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ண போகிறேன். அது ஜாயின் பண்ணிவிட்டு பிறகு நாங்கள் முன்னுக்கு அந்த மேலே வர வேண்டிய அந்த கழுத்து பாட் இருக்கணுமே தானே, அதே அந்த துணியிலேயே நாங்கள் அப்படியே வெட்டுவோம். இதை வந்து சில பேர் பிரிம்பா முதல்ல அதை வெட்டி போட்டு வெட்டுவேனா, ஆனால் நாங்கள் இப்படி வெட்டிக்கல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பிள வராது. அப்போ இந்த மெத்தடில் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட்லேயே வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுக்கும் அந்த கழுத்து இறக்கம் அதுகளை மார்க் பண்ணுவோம். ஏற்கனவே நான் அந்த இது உங்களோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி அதை மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு டீப்பாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக வேணுமெண்ணா டீப்பாக மார்க் பண்ணல, நான் 5.5 அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை மார்க் பண்ணதுக்கு மேலே அப்படியே கட் பண்ணி எடுப்போம். ஓரளவு கட் பண்ணிட்டு பார்க்கவே விளாங்கும் உங்களுக்கு இப்படி தைக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அங்கால அந்த கழுத்துக்கு அங்கால அதாவது கை ஆம்ஹோல் வளைவு இருக்கு தானே, அது இல்லாமல் கழுத்துக்கு அங்கால இருக்கிறது இப்போ நான் சுருகி காட்டின மாதிரி அவ்வளவும் அந்த அதுக்குள்ளே அடங்கக்கூடிய மாதிரி வந்து நாங்கள் அதை தைக்கணும். இப்போ கழுத்துக்கு மடித்து தைக்கிறதுக்காக பைப்பிங் இப்படி வச்சு விட்டுங்க.
இதுக்கு பதிலாக நீங்கள் சும்மா நார்மலாக ஒரு இன்ச் அகலத்தில் பைப்பிங் மாதிரி எடுத்தும் பெட்டரலாம். அடுத்து கை, கை வந்து நான் எந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறேன். இப்போ அந்த கழுத்துக்கு நாங்கள் வெட்டின பைப்பிங்கை ஏற்கனவே நான் குழந்தை உடுப்பில் அதிலெல்லாம் சொல்லி தந்துருக்கேன் எப்படி தைக்கணுமென்ட்டு. அதை மாதிரி தைச்சிட்டு நாங்கள் அந்த லேஸ் வைக்க போகிறோம். இப்போ லேஸ் வைக்காமல் நீங்கள் அப்படியே மடிக்கலாம். லேஸ் நான் வந்து லேஸை ஒரு பாதி, ஒரு லேஸை அந்த பாதியாக வைக்கிற மாதிரி வச்சு தைச்சிருக்கிறேன். அதுக்கு சரியாக நடுவில் வந்து நாங்கள் முதல் தையலை போட்டுட்டு பிறகு அதை அப்படியே மடித்தோம்ண்டா அது நல்ல பாதியாக வடிவாக வரும். இதை தைச்சதுக்கு பிறகு நாங்கள் அந்த ஃப்ளீட்டை வச்சு தைக்க போகிறோம். ஃப்ளீட்டை நாங்கள் மேலே அந்த கழுத்து பகுதி இருக்குது தானே அதுன்ற அளவுக்கு நிற்கக்கூடிய மாதிரி ஃப்ளீட்டை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அதில் விட கூட வாயும் இருக்கக்கூடாது, குறைவாயும் இருக்கக்கூடாது, கரெக்டாக அதுன்ற அளவுக்கு வரக்கூடிய மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தைப்போம். வச்சு வச்சு பார்த்து சுருக்கப்படுங்க. இப்போ முன்னுக்கு அந்த பட்டின் வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு இன்ச் அளவில் மடிப்பு வச்சு தைச்சிட்டேன். தைச்சதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறதுல இந்த மாதிரி ஃப்ளீட் பிடிப்போம். ஃப்ளீட்டை நீங்கள் முதல் பிடிச்சு போட்டு அந்த கழுத்தை ஜாயின் பண்ணலாம். எல்லாத்துக்கும் அப்படியேயும் அந்த பிடிச்சு பிடிச்சும் ஜாயின் பண்ணலாம். ஆனால் அது பிழைக்கும், நீங்கள் அப்படியே செய்யுங்க. இப்போ முன்னுக்கு மடித்து தைப்போம். இதை அப்படியே சுருக்கு வச்ச இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டால் சரி. ஜாயின் பண்ணி போட்டு மேலே ஒரு பதிவு தையல் மாதிரி போடுவோம். ஏற்கனவே 7 கிளாஸு கிட்டே போட்டுட்டேன். அந்த கிளாஸுன்ற லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலையானா தாராளமாக பார்க்கலாம். இதோடு சேர்த்து ஆரி வீடியோஸும், ஆரி சம்மந்தமான வீடியோஸும் போட்டுக்கிறேன். ஆரியில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ கை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே சைட்டை எல்லாத்தையும் பொருத்தி விட்டால் சரி. இது சரியான சிம்பிள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தோம்னா